ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டிலேருந்து ஒன்று வாங்கியிருந்தோம் அதை பற்றின அன்பாக்ஸிங் அந்த அதை பற்றின டெஸ்ட்டிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போடணுமா அப்படின்ட்டு கேட்பீங்க நான் போடுவேன் இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கினோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கொரிலா பாட் இது கொரிலா பாட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வாங்கினது வந்து இப்போது ரீசெண்டாக நான் எடுக்கிற வீடியோ எல்லாமே வந்து நான் மொபை மொபைலில் தான் எடுத்துகிட்ருக்கேன் ஸோ கேமரா வந்து அப்படி தான் இருக்குது கேமரா யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா நான் வச்சுருக்க கேமரா வந்து சிக்ஸ்டி டி அது வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்கிட்ட கையில் வச்சு பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு கிம்பிளோ இல்லை ஒரு செல்ஃபி ஸ்டிக்கோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ அதனால தான் நான் இது வாங்கினேன் ஸோ அது கூடவே வந்துட்டு மொபைல் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு இதை இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் ஸோ அந்த ரிமோட் தெரியுதுல இதை வந்துட்டு நம்ம ப்ளூடூத்தில் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஒரு ஃபிஃப்டி கிராம் கூட இருக்காது ஸோ அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஸோ அது கூட இது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ பண்ணுறதுக்கு லேட்டாகிருச்சு ஸோ இப்போ தான் இது எடுத்து பார்க்குறேன் ஸோ இதில் வந்து நான் என்னோடய கேமராவை இது பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி ஸ்டேபிளாக இருக்கா இல்லை சாயுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வந்து என்னோடய கேமராவும் எடுத்துவிட்டேன் சிக்ஸ்டி டி கெனன் சிக்ஸ்டி டி இதில் வந்து நான் எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படின்றத நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கேமராவில் போட்டு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பின்னாடி இருக்கல இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இழுத்தீங்கன்னா வெளியே வந்துடும் தனியாக ஸோ நம்ம இதை எடுத்து இங்கே கேமராவில் பேக் சைடில் அது வைக்கிறதுக்கான இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வச்சு டைட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக எடுத்து அதில் மவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ அப்படியாச்சு டைட் பண்ணியாச்சு ஸோ அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸோ கேமராவில் இந்த ஸ்டாண்டில் அப்படியே இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆயிடுது ஸோ இப்படி தான் இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கிறதுக்காக தான் நான் கேமரா வாங்கினேனே ஸோ நம்ம என்ன ஷேப்பில் வேணுனாலும் இதை பென் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி கூட பிடிச்சி எடுக்கலாம் ஸோ ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கும் போது ஒரு சில இடத்துல தான் நம்ம வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ண முடியும் ஏன்னா லைட்டிங் இல்லை அப்படின்னா நம்ம எடுக்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம சரியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியாது ஸோ அதனால் இதுக்கு மேலே ஒரு லைட்டு மவுண்ட் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அந்த லைட்டை வந்து நம்ம மவுண்ட் பண்ணால் இது நிற்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த லைட்டுமே என்கிட்ட இருக்குது ஸோ அது வந்து ஓட எல்இடி லைட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லைட் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை பற்றி வீடியோ வேணும்னா நான் தனியாகவே போடுறேன் ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அதனோட பேட்ரி ஸோ நம்ம பேட்ரியை இதில் போட்டுட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் ஆயிரும் ஸோ இதை வந்து நம்ம இது மேலே மவுண்ட் பண்ணால் நிற்குதா அப்படின்றத பார்ப்போம் ஸோ இதை வந்து இப்படி தான் மவுண்ட் பண்ணோம் வச்சுட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட் ஆயிரும் இப்போது நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம டார்க் லைட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லைட் தேவை ஸோ அந்த லைட்டு கேமரா அது எல்லாத்தையுமே இது பேலன்ஸ் பண்ணுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுது ஆனால் ரொம்பலாம் மேலே தூக்கணும் அப்படின்னா எங்கே பாருங்கள் கேமரா அப்படியே டவுன் ஆகுது பொறுமையாக அதே மாதிரி அப்படியே டவுன் ஆகி கீழே வந்துடும் ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் நீங்கள் கேமரா வச்சு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஆங்கிளில் வேணாலும் நீங்கள் பென் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் மேலே லைட் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க ஏன்னா இந்த மாதிரி கேமரா கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கேமராவும் வேஸ்ட் ஆகிடும் மேலே இருக்க லைட்டுமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க உங்களுக்கு ரெண்டுமே வச்சு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம் நான் பிடிச்சிருக்கேன்ல இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் எவ்வளோ பெண்ட் பண்ணாலும் எவ்வளோ ஹைட்டு தூக்குனாலும் ஒன்றுமே ஆகலை அப்படியே தான் இருக்குது ஸோ இதுதான் இந்த கொரீலா பாட் பற்றின டீட்டெயில்ஸ் ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் யாராச்சும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் மிஸ்டர் ஸ்பீட் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ சி இன் அ நியூ வீடியோ பாய்